குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் சென்னையில் தேடப்பட்டு வந்த பிரபல ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜியை போலீசார் என்கவுண்டர் செய்துள்ளனர். சமீபத்தில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டார். அதை தொடர்ந்து நடந்துள்ள இரண்டாவது சம்பவம் இது. சென்னை வியாசர்பாடி பிடி குடியிருப்பு பகுதியில் ரவுடி பாலாஜி பதுங்கி இருப்பதை அறிந்த போலீசார் அந்த இடத்தை அதிகாலையில் சுற்றி வளைத்தனர். இதை தெரிந்து கொண்ட ரவுடி போலீசாரை தாக்கிவிட்டு தப்பியோட முயன்றார். கொடுங்கையூர் இன்ஸ்பெக்டர் சரவணன் தற்காப்புக்காக சுட்டபோது ரவுடி பாலாஜி இதயத்தில் குண்டு துளைத்து சரிந்து விழுந்தார். உடனடியாக ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அவர் இறந்து விட்டதை டாக்டர்கள் உறுதி செய்தனர். சென்னை பூக்கடை விஆர்என் கார்டன் பகுதியைச் சேர்ந்த பாலாஜியின் சித்தப்பா துரை வியாசர்பாடியில் ரவுடியாக வலம் வந்தவர். அவரை பார்த்து வளர்ந்த பாலாஜிக்கும் ரவுடியாகும் எண்ணம் வந்தது. 9ஆம் வகுப்பு பள்ளி படிப்பை கைவிட்டு 1990களில் காக்காத்தோப்பு பகுதியில் சிறு சிறு அடிதடிகளில் ஈடுபட்டு வந்தார். பின் ரவுடிகள் யுவராஜ் இன்பராஜ் ஆகியோருடன் சேர்ந்து கொலை உள்ளிட்ட குற்றச் செயல்களில் ஈடுபட தொடங்கினார். சென்னை மூலக்கொத்தளத்தில் ரவுடி தாமுவின் அண்ணன் புஷ்பாவின் கொலைதான் பாலாஜியின் முதல் குற்ற சம்பவம். பின்னாளில் ரவுடி டீமுக்குள் ஏற்பட்ட யார் பெரியவன் என்ற போட்டியில் உடனிருந்த ரவுடி யுவராஜை போட்டு தள்ளிவிட்டு காக்காத்தோப்பு பாலாஜியாக மாறினார். பிரபல ரவுடிகள் குர நடராஜன், மணல்மேடு சங்கர் ஆகியோருடன் சேர்ந்து வடசென்னையை ஆட்டி படைக்க திட்டமிட்ட பாலாஜி அதற்கு தடையாக இருந்தவர்களை தீர்த்து கட்டியதால் போலீஸ் டைரியில் சரித்திர பதிவேடு குற்றவாளியாக இடம் பிடித்தார். 2011 வடசென்னையில் வீட்டின் மேற்கூரையை உடைத்து இறங்கி பில்லா சுரேஷ் என்பவரை மனைவி கண்முன்னே வெட்டி கொன்றார். அடுத்த சில மணி நேரத்தில் ரவுடி விஜயையும் போட்டு தள்ளினார். இந்த இரட்டை கொலைகளால் காக்காத்தோப்பு பாலாஜி பெயர் பிரபலமானது. அக்காலத்தில் வடசென்னையின் பெரிய ரவுடியான நாகேந்திரனின் நட்பும் பாலாஜிக்கு கிடைத்தது. அவருக்காக தொடர் கொலைகள், ஆட்கடத்தல் போன்ற சம்பவங்களை செய்தார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ரவுடி நாகேந்திரனும் அவரது மகன் அஸ்வத்தாமனும் சிக்கியுள்ள நிலையில் காக்காத்தோப்பு பாலாஜிக்கும் தொடர்பு இருக்கலாம் என கூறப்படுகிறது. அடிக்கடி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாலும் அங்கிருந்தபடியே குற்ற சம்பவங்களுக்கு ஸ்கெட்ச் போடுவது, கூலிப்படையை ஏற்பாடு செய்வது போன்ற அசைன்மெண்ட்டுகளை செய்து வந்தார். 2020 காக்காத்தோப்பு பாலாஜியும் அவரது நண்பர் மணியும் கோர்ட்டில் ஆஜராகிவிட்டு காரில் தேனாம்பேட்டை சென்ற போது ரவுடி சம்போ செந்திலின் ஆட்கள் நாட்டு வெடிகுண்டு வீசினர். குண்டு சாலையில் விழுந்ததால் இருவரும் உயிர் தப்பினர். செம்மர கடத்தலில் கோலோச்சிய மாதவரம் மனோஜ் உடன் தொடர்பு ஏற்படுத்திய காக்காத்தோப்பு பாலாஜி ஆந்திரா வரை செம்மர கடத்தலிலும் கால்பதித்து தாதாவாக உருவானார். ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி மீது தமிழகம் முழுவதும் 25 கொலை வழக்குகள், ஆட்கடத்தல், அடிதடி, பணம் கேட்டு மிரட்டுதல் என 59 வழக்குகள் நிலுவையில் உள்ளன.